தனியாவே செய்யலங்க. எவனை புடிச்சா என்ன நடக்கும் தெரிஞ்சவதாயே பண்ணிருக்கான். ஒரு செகண்ட்ல 100 ரூபாய் மாட்டி வரேன். பாக்குறியா பாக்குறியா என்ன நடக்குதுங்க? எல்லாத்தையும் இங்கே வர வச்சிருக்கா. சைலன்ஸ். இப்படி ஆளாளு கத்திக்கிட்டு தான் எதுவும் நடக்காது. முதல்ல ஒரு குழு ஃபார்ம் பண்ணணும். அந்த குழு தான் எல்லா முடிவையும் எடுக்கும். இதுக்கு சம்மதமா? எல்லாத்துக்கும் சம்மதம். எப்படியோ இந்த பிரச்சனைலேருந்து வெளில வந்தால் சரி. ஓ தலியா சார், நேற்று வாங்கி இன்னைக்கு மாட்டினவனையெல்லாம் குழுவில் போட்டாதீங்க. நம்மளை மாதிரி பல வருஷமாக பலகை பார்த்தவனா இருக்கணும். அப்படி ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. குட். குழு தலைவர் பேர் அனௌன்ஸ் பண்ணிடவா? கருவில் இருந்தே அரசியல் இருந்தவர், தன்னோட பொது வாழ்க்கையில 56 வருஷமா சிக்காம இருந்தவர் இப்ப சிக்கிட்டாரு. அண்ணன் ஆமா ஆமா ஐயாச்சாமி அவர்களை குழு தலைவராக நியமிக்கிறோம். ஆரியப்பன், கங்கராஜு, லட்சுமணன், வி கே விஜயகுமார், அசவையா, அனில் மேனன். எனக்கு என்னமோ இது கோமாளி குட்ட மாதிரியே தெரியுது. போங்க. சத்தியனூர் சாவித்ரி. அப்படி இறங்க கலகலன்னு. தங்கச்சாமி மாறி உட்காரு. வாங்கினதெல்லாம் கழுத்துல மாட்டிக்கிட்டு. டோன்ட் வரி டியர், ஐ வித் யூ, ஐல் டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ். யோ கூலிங்களா சே, வாயா சார். வணக்கம் சார். எப்படி உட்காரு? வயசு தான் என் அனுபவமே. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். நான் லக்ஷ்மணன் ஜட்ஜு. ஆமாம் ஆமாம், சஸ்பென்ஷன் வாங்கினக்கே ரிட்டையர் ஆனவர். உங்களை கேட்டாங்களா? ஆமாம்மா, சொல்லணும்ல. இப்போ நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோம்? அங்கே என்ன நடக்குது பாருங்கள். டிசைனில் இருக்குது, நடக்குது. அவன் பண்ணது ஃபார்ஜரி தானே? அம்மா, இதுக்கு அந்த அம்மாவையே தலைவரா போட்டுக்கலாம். முதல்ல நாம எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவோம். 147 கேஸ். அவன் உள்ள இருந்தாதான் நம்ம பிரச்சனையில இருந்து ஃப்ரீயா வெளியில வரதுக்கான வேலையை பார்க்க முடியும். மார்னிங் சார். மார்னிங் சார். அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு. நான் அரெஸ்ட் ஆக மாட்டேன். நேர்மையான தீர்ப்பு வரட்டும். நானே உள்ள போறேன். கோபி, நீங்கள் 4 பேர் போங்க. ஷோ. வெளியே இருக்கிறதோட உள்ளே இருக்கிறது தான் சேஃப். சாக மாட்டேன் சார். பட்ட கஷ்டத்துக்கு பலன் இல்லாமல் போயிடும். இந்த உலகத்திலேயே பெத்தப்பனை மாட்டி விட்ட பொண்ணு இவ்வளோ தான் இருப்பா. நான் யாரையும் மாட்டி விடல. இப்படி எல்லாம் நடக்குதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா கொஞ்சம் உஷாராக இருந்து இப்போ மாட்டிருக்க மாட்டாரு. கொஞ்சம் லேட்டாக மாட்டிருப்பாரு. என்னடி எகத்தாளமா? நீங்க எல்லாம் திங்கற சோர்ல இருந்து தா போட்டு இருக்கிற டிரஸ் வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுடி. சம்பாதிச்சதுன்னு சொல்லு, கஷ்டப்பட்டுன்னு சொல்லாத. இந்த காசுலாம் இப்படிதான் வந்தது நினைக்கும் போது உடம்பெல்லாம் கூசிது. உழுத்து உறுத்தப்பட வேண்டிய ராஸ்கல், அவ்வளவு தைரியமா பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? எனக்கு என்ன பயம்? என்னைக்காவது இந்த வீடு வீடா இருந்திருக்கா இல்ல அப்பா அப்பாவா நடந்திருக்காரா? மிலிட்டரி மாதிரி தானே இருந்துச்சு. அப்பா இருக்காரு ஓடாத, அப்பா இருக்காரு நடக்காத, அப்பா இருக்காரு சிரிக்காத. எவ்வளவு பில்டப்பு! ஆபீஸ்ல பண்ண தப்புக்கெல்லாம் கில்ட்டி ஃபீலிங். வீட்டுல வந்து முடிச்சிட்டு இருந்திருக்காரு. நீ வேணா பயப்படுற மாதிரி நடிக்கலாம். எனக்கு பயம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. போதும், நிறுத்தடி. நான் பெத்ததுல ஒண்ணு இல்லன்னு நினைச்சுக்கிறேன். நீ வெளியே போ. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. நீ அங்கதான் வருவேன்னு எனக்கு தெரியும்மா. போறேன், அனாதன் சொல்லிக்கிறேன். இந்தா உன் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அக்கா, நாங்களும் வரோம். ரெண்டு ரூட்டு தானே இருக்கு. ஒன்னு, அந்த அரவிந்த சிவசாமியை இல்லாமக்கணும். ரெண்டு, அவ இல்லான்னு சொல்ற ஆளே இருக்கான்னு நாம ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது சொன்னதுதான் செய்யணும். அதுதான் நமக்கு சேஃபு. எப்படி பண்ணுறது? வழி இருக்கு. ஆமாம்மா, வழி இருக்கு. வழி இருக்கும், இருக்கணும். இந்த பா டாக்டரே, நான் அங்கிட்ட போய் உட்காரு. ஏங்க நீங்கள் போய் அப்படி உட்காருங்களேங்க. நான் பொம்பளை பிள்ளைட்டு போய் என்ன அசிமா பேசிட்டு எந்திரி. நான் இந்த மண்டபத்தை விட்டு போகிறேங்க. நல்லா போயிட்டு வா. சொல்லுங்கம்மா, என்ன வழி? மண்ட வழி. நல்ல டாக்டராக போய் பாரு. போய் நீங்கள் வழியை சொல்லுங்கம்மா. கோர்ட்டில் ஃபுல் எவிடன்ஸ் அரவிந்த் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டீட்டெயில்ஸை நாம் எடுக்கணும். அதில் ஃபோட்டோ ஐடென்டிட்டி இருக்கும். அதே மாதிரி ஒருத்தனை பிடிக்கணும். அவனுக்கு புது எவிடன்ஸை நாம கிரியேட் பண்ணணும். கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தணும். நிறுத்தி அது எப்படிங்க சால்வ் ஆகும்?
வீடு ஆடியா நான் வச்சிருக்கிற ஆதாரம் முழுசு உண்மைதானே? நம்ம நாட்டுல உண்மை உண்மை நிரூபிக்க 20 வருஷம் ஆகுங்க. அப்ப கவலை இல்ல, அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன். முதல்ல அரவிந்த் இல்லைன்னு சொல்றவன நாம இருக்கான்னு சொல்லுவோம், கேஸ் தசை திருப்போம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் இருக்கிறது நாம இல்லைன்னு சொல்லுவோம், சுத்தி விடுவோம். ஐயா, ஜட்ஜ் ரொம்ப நேர்மையானவரான், கஷ்டங்கிறான். அங்க உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டானா? பிடிங்க, பணம் ரொம்ப செலவாகும், பரவாயில்லையா? எவ்வளவு வேணாலும் தருவோம், எடுக்க சொல்லுங்க. ஹரிச்சந்திரன் ஐடி ப்ரூஃபில போட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்க சார். அவன் போட்டோ தான் சார் கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி வச்சிருக்கா. இந்த போட்டோல இருக்கிற மாதிரி ஒருத்தனை தேடணும். அவன மாதிரி எப்படி இன்னொருத்த கிடப்பா? என்ன பாக்குறீங்க, எல்லா ஸ்டேட்லயும் தேட சொல்லுங்க. கவர்மெண்ட் டேட்டா பேஸ் எவ்வளவோ இருக்கு, நாம நினைச்சா புடிச்சிடு.